வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் பட்டர்ஃப்ளை உலகம் சேனல். இன்னைக்கு ஈவினிங் டைமில் ஈஸியான வேலை, சட்டுன்னு முடியக்கூடிய ஆனால் ஹெல்த்தியாக ஃப்ரை பண்ணாத ஒரு ஸ்நாக் ரெசிபியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வந்தோடனே ஈவினிங் டைமில் ரொம்ப பசியோடு வர குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு. இது இன்றைக்கி வந்து என்னென்னா பன்னீர் சாண்ட்விச் வித்தவுட் டீப் ஃப்ரையிங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ப்ளீஸ், என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, அது அடுத்து எப்படி செய்ய போகிறோம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். டிஷ்ஷுக்கு வந்து இந்த பன்னீர், இந்த கேப்சிகம், ஆனியன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா இது வந்து நல்லா ஒரு சமோசா உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி, இது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நல்லா இதை ஃபுல்லாக கிரேவி டைப்பில் நம்ம இப்போ வந்து சாத்தை பண்ணி எடுத்து வச்சுருவோம். அதில் வந்து கம்பல்சரி இப்போ வச்சுருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆனியனை போட்டுருவோம். கேப்சிகம் போட்டுருவோம். சில்லி பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இருக்கிற பன்னீரையும் உள்ளே போட்டுடணும். போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அதை வந்து நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு இந்த கொத்தமல்லி தலையை உள்ளே போட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடணும் இந்த ஸ்டஃப்பை. இப்போ அந்த ப்ரெட்டில் எப்படி ஸ்டஃப். இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வேலை செய்யக்கூடிய டிஷ்ஷு. இதுக்கப்புறமேட்டிக்கு நம்ம ஏற்கனவே இங்கே நம்ம வந்து இதை வணக்கி வச்சுருக்க இந்த இன்க்ரீடியண்ட்டை எல்லாத்தையும் போட்டு இந்த சாண்ட்விச்சை நம்ம ஈஸியாக குக் பண்ணி எடுத்துடலாம். இது நைட்டு உங்களுக்கு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் அவசரத்தில் குழந்தைங்க கிளம்புற நேரத்தில் இதில் நீங்கள் பன்னீருக்குதெல்லாம் நீங்கள் வந்து பொட்டேட்டோஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது கலர் கலர் கேப்சிகம்ஸு, இல்லை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா டிஷ்ஷஸுமே, ஐ மீன் மற்ற எல்லா வெஜிடபிள் இன்க்ரீடியன்ஸுமே இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்டியும் கூட சட்டுன்னு முடியக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. இது இந்த ரெசிபி ஆல்ரெடி நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, பட் ஈஸியஸ்ட் வேல நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.